என்னாச்சு 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 வாரணு மயிறு புடுங்க வச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் ட்ராவல் சார். ஓப்பெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக என்னடா பேக்ரவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கேன், எங்கடா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், நான் வந்து இப்போ இது என்னது ஏன்னா ஒரு வால்பாறை ஆலையார் டேமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டேமில் தான் இருக்கும், குட்டி டேமு. செம்மையாக இருக்குல்ல. என்னடா மோட்டோ விளாக் பண்ணுவேன், இன்னும் ஒன்றையுமே காணோம், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், மோட்டோ விளாக் பண்ணல. ஏன்னா நாங்கள் நைட்டு ஒரு சடனாக ஒரு பிளானு, நைட் ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பி வந்தோம், தூக்கம் வரல, யாருக்குமே தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் அங்கே நிற்கிறாங்க. ஒரே ஒருத்தன் அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம பைக்கு எல்லாமே அங்கே இருக்குது. திடீர்னு சொல்லிட்டு நம்ம வசந்தபுரம்லாம் வரல, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். ஆக்சுவலாக இடம் வேறு சூப்பராக இருந்ததா, விலாக் எடுக்க வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். இடம் நல்லா இருந்தது, சரி ஓகே விலாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டில் தான் எடுத்து தரேன். உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் வந்து படுக்கும் போது மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். இந்த இடத்த வந்து ரீச் ஆனப்போ செம்ம டயர்டு எல்லாருமே, அதோட படுத்து தூங்கிட்டோம். தூங்கிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:00 ஆயிடுச்சு. எந்திரிச்சிட்டோம், எந்திரிச்சு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு கைஸ் வியூ. இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம், வால்பாறை மேலே ஏற போகிறோம். தாத்தா நீ ஒன்று கடிக்கிறத காட்டுறேன் பாரு. அங்கே நம்ம பசங்களாம் உட்காந்துருக்காங்க, அங்கே தான் படுத்துருந்தோம். ஒரு அக்கா நைட்டு ஒரு சரசரன்னு வேகமாக வந்து, தம்பி ஃபோன்லாம் பாட்டுலாம் பாடுது, சீக்கிரம் என்னப்பா யார்ப்பா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிலாம் கேட்டு, திருட்டு பசங்க அதிகம்ப்பா அதனால் வந்துட்டு இங்கே அதிக நேரம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் எடுத்து உள்ள வச்சு திருப்பி தூங்கிட்டோம். எந்திரிச்சு பார்த்தோன்னே இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு இயற்கை, எந்திரிச்ச உடனே இப்படி ஒரு வியூனா எப்பா சொர்க்கம். செம்ம இன்னைக்குன்னே வேற லெவலில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி எண்டிங்ல இருக்குமா அப்படின்னு தெரில. ஓகே கைஸ், வாங்க அப்படியே மோட்டோ வ்ளாகில் சந்திப்போம். கைஸ் அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிட்டோம். இனிமேல் நம்ம அப்படியே நேராக வால்பாறைக்கு அப்படியே பறக்க வேண்டியதான். என்னடா உன் வண்டி என்னடா ஆச்சு, என்னடா ஒரே சர்ப்ரைஸாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், என் வண்டி கொஞ்சம் சர்வீஸ் விட்டுருக்கணா, அதனால் என் வண்டி எடுத்து வரணும்ல, அதனால் வசந்தபுரோட வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். கரெக்டாக இந்த ஸ்பாட் இங்கே தான் கைஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம ஆலையார் டேமுக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த பாலம் ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஒட்டி மாதிரி ஒரு ரோடு போதில், அதுக்குள்ளே தான் கைஸ் நம்ம போகணும். நீங்கள் பாருங்க, அதுதான் ஆலையார் டேமு. அங்கே தான் நம்ம இருந்தோம், அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்ருந்தோம். எல்லாம் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கலாம் கைஸ் நேராக. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நேராக வால்பாறை மேலே ஏறிட்டு, வால்பாறை மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஒரு கொஞ்சம் ஸ்பாட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். பசங்க எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள், அந்த ஸ்பாட்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஆலையா டேம்லாம் பார்த்துட்டு வர்றது தான் கைஸ் பிளானு. இன்னொன்று என்னென்னா, என்னடா திடீர்னு எப்போ இங்கே வந்து கேட்கலாம், வந்த விலாகில் எதுவுமே இல்லைன்னா, நான் ஒரு சும்மா தான் அங்கே வீட்டில் பசங்களாம் பிளான் போட்டுட்ருந்தோம். இந்த மாதிரி ஃப்ரெண்டு வேறு ஊர்லேருந்து வந்திருந்தானா, சரி போகலாம் வால்பாறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் போட்டாங்க. காலையில் பிளான் போட்டாங்க, நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து 10 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன், அப்புறம் அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப இருட்டாயிருச்சா, அதனால நான் விலாக் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அன்டைமில் நான் வந்து ஒரு 12 மணின்னு நினைக்கிறேன் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும் போது 12 மணி, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் இங்கே வர்றதுக்கு ஒரு 2 மணி ஆகி போச்சுங்க, 2:30 ஆகி போச்சு. 4 மணி இருக்கும், 4 மணி இருக்குங்க. கரெக்டாக வீட்டிலேருந்து இதுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்கு, நானே இங்கே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கேன்.
வீட்டிலேருந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் வண்டி ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 217 kilometers ஓடி இருக்கு. 4.5 hours ஆயிருக்கு நம்ம வர்றதுக்கு. இங்கே எல்லாமே நம்ம டிவிஎஸில் ரெக்கார்டிங்ஸ் தான். 4.5 hours இங்கே வந்தேன். அதான் 4.5 hours அதிகம் தான், ஸ்லோவாக பொறுமையாக தான் வந்தோம். 4.5 hours இங்கே வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட்டுங்க, செம்ம டயர்டு, தூக்கமே இல்லையா? எனக்கும் தூக்கம் இல்லை, யாருக்குமே தூக்கம் இல்லை. அதோட கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அதான் நீங்கள் தூங்கிட்டு எந்திரிச்ச விளாக் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அதை தான் பார்த்துருப்பீங்க. எடுத்துகிட்டு எல்லாமே போக ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு பார்க்கு போல், இது ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களை முன்னாடி போக சொல்லுவோம், இங்கே போலீஸ் பிடிப்பாங்களா? ஏய் டிக்கெட் வாங்கணும்டா. இன்னும் ஓப்பன் இல்லையா? இன்னும் ஓப்பன் ஆகலையா? இன்னும் ஓப்பன் ஆகலையா? செருப்போல ஆகிட்டான் அவனை. மணி எத்தனை? 6:34 ஆகுது. ஏய் அங்கே போகலாம்டா, பார்க்கிட்ட போய் உட்காந்துருக்கலாம்டா. இங்கே எதுக்குடா சும்மா நின்ட்டு? அங்கே போயிடலாம்டா. இல்லை இல்லை, இப்போ தோறண்டா திறந்தாண்டா இருக்கு, போய் பார்ப்போம் வா. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மணி 7 o'clock தான் விடுவாங்களாம்மா, அது வரைக்கும் அலௌடு இல்லையாம்மா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:35 கரெக்டாக. ஸோ அங்கே ஒரு பார்க் இருக்குது, அங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே ஒரு பார்க் இருக்குங்களா, அங்கே வெயிட் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா. இங்கே தான் இந்த பார்க் இருக்கு. வேற இங்க இருந்துட்டு கரெக்டா இன்னும் ஒரு 20 minutes தாங்க இருக்கு. 20 minutes நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு. ஞாபகம் இருக்கு 20 minutes இருக்குங்க. ஆமா இந்நேரத்துக்கு கவுந்திருப்ப. ஆனால் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இங்கெல்லாம் தண்ணி போயிட்டு இருந்தது, இப்போ தண்ணியே இல்லை, தண்ணி அந்த இடத்துல இருக்கு. சரிங்க, நான் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு அதுக்கு போகும்போது உங்களை வ்ளாக் பண்ணுறேன். எஸ் மணி 7:02 திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 o'clock மேலே திறக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, சரி திறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். திறந்துட்டாங்க, அதே மாதிரி போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு பிரகாஷ் பண்ண வேண்டியதான். டிக்கெட் வாங்கணும், நீ பாட்டுக்கு போகிற, போய் டிக்கெட் வாங்குங்க. டோக்கன் வாங்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது, நம்ம எடுக்கிறோம். தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நேராக உள்ளே போக வேண்டியதான். ஏய் கேமராலாம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றி. கைஸ் உள்ளே விட்டாங்க, டிக்கெட்லாம் வாங்கினால உள்ளே கிளம்பியாச்சு. இன்றைய நாள் இங்கே பாருங்க, சன்ரைஸு வேறு லெவலில் இருக்குது கை. சன்ரைஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாலே வே சூப்பராக இருந்திருக்கும். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. தடட்டா ஜாலியாக நான் பாட்டுக்கு பறக்க வேண்டியதான் கைஸ். கிரட்டு கிரட்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். வண்டிக்கு இது வரைக்கும் 2000 rupees பெட்ரோல் அடிச்சிருக்கேன். ஆனால் வந்து இன்னும் வந்து 188 kilometers தான் ரேஞ்ச் போவேன்னு காட்டுது. என்ன தான் பண்ணுறது வாருங்களே. அது என்ன பாட்டு, இருக்காணி வெளியிலே உரசும், இருக்காணி நிடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போகுமடடா. அவங்க
அவங்க இங்கே இப்போ செக் பண்ணுறாங்களே ரேஞ்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க, ஏதோ அனிமல்ஸ் ரோட்டில் இருக்கா அப்படின்லாம் சும்மா செக் பண்ண, ஏன்னா மார்னிங்கில் ஏர்லி மார்னிங்கில் அதனால் ரேஞ்சர்ஸ் வந்து செக் பண்ணிருக்காங்க அனிமல்ஸ் ஏதாவது ரோட்டில் இருக்கா, இருந்தால் விரட்டி விட்டுருக்காங்க, போகிறவங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கைஸ், ஆனால் டூ வீலரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை தான், எங்கே போனாலும் டூ வீலர்காரங்களுக்கு பிரச்சனை தான். சில்லுன்னு இல்லை, ஒருவேளை நான் ரெண்டு டிஷர்ட் போட்டிருக்கனால எனக்கு சில்லுன்னு இல்லை என்னன்னு தெரில, ஒன்றும் குளிர் ஒன்றும் பெருசாக தெரியல. கருவியா ஏதோ ஒரு அருவி, ஆனால் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்பே தண்ணி இல்லை, இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. கீழே விடுவாங்க போல இந்த வாட்டி. ஒன்லி ரேஞ்சர்ஸ் ஆஃபீஸ் போல நிற்கிறாங்களா? அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு மாசா இருக்கு கைஸ். ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ சம மழை நாங்கள் புயல் டைமில் வந்துருந்தோம்னு நினைக்கிறேன், எங்கேயோ புயல் அந்த டைமில் வந்துருந்தோம், ஃபுல்லாக மழை, போகும்போதும் மழை வரும்போதும் மழை, அதாவது மழை இந்த சீன்ஸ் ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயினில் தான் இருந்தோம், போய் எங்கேயுமே எதுவுமே சுற்றி பார்க்க. லாஸ்ட் டைம் இந்த சீன்ஸ் எப்போனா நான் நம்ம பசங்களோட வந்தப்போ சொல்கிறேன், நம்ம வசந்த் ப்ரோ சாண்டி ப்ரோ கூட வந்தப்பெல்லாம் நல்லா இருந்தது கிளைமேட்டு, ஆனால் சுற்றி பார்த்தோம். இங்கே வந்துட்டு அப்போ வந்தப்போ ஃபுல் வந்து ரெயின் தான், ஃபுல்லாக எல்லாமே ட்ரிப்பே ஸ்பாயில்டு, மேலே போனோம் ஏறினோம் ஃபுல்லாக மழை, அங்கேயும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, அதோட ரிட்டர்ன் இறங்கி வந்துட்டோம், அவ்வளோதான் அப்படி இருந்தது. ஆனால் விலாக் பண்ணல, நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் அப்போலாம் விலாக் பண்ணவே இல்லை. என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து பஜாஜோட கொலாப் பண்ணி ஒரு என்எஸில் ஒரு ரேலி போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அவங்க ஊட்டி கூட்டு போயிருந்தாங்க, அது ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த வீடியோ யாருமே பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள், செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, ஐயோயோ மயிலில் ரோட்டில் எதுவும் கோழின்னு நினச்சேன் நான், கோழி இருக்குன்னு பார்த்தா மயில், குட்டி மயில். இந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறதே அப்பா, லேண்ட் மண் சரிவாக ஏற்பட்டுருக்கு அப்பா. அங்கே வேறு சன்ரைஸ் பார்க்கும்பொழுது செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் காலையில் விடிஞ்சு எந்திரிச்சோடனே இந்த மாதிரி ஒரு இடத்துல கண் விழிக்கிறதே அப்படியே ஒரு ஹெவன்லி ஹாப்பினஸ் தான். நல்லா இருக்கு, புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு. அங்க இருக்குல்ல அதுதான் பாத்தீங்கன்னா டேமு, அது என்ன டேம்னு மறந்துட்டேன்னு, ஐயோ இதாங்க சாலையார் டேமு. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, செம்ம நீளமா இருக்கு. தண்ணி இந்த வாட்டி கம்மி, அது இல்லாமல் இப்போ தான் கைஸ் லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ ரெண்டு டிஷர்ட் போட்டிருக்கேன், அப்பயுமே லைட்டாக குளிருது அப்பா. கைஸ் வேறு லெவலில் இருக்குது, லாரிக்காரன் வரணும் இவ்வளோ நேரம் டிராஃபிக் பண்ணிட்டாப்புல, ரெண்டு லாரி சைடு வாங்குறதுல எவ்வளோ டிராஃபிக்கு. ஆமாம் 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 ஆமாம், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே வேறையா, அதனால் வந்து டிராஃபிக்காக இருக்கும், நாளைக்கு சண்டேல, இன்றைக்கி ரெண்டு நாளுமே வீக்கெண்ட்ஸு, ஸோ வந்துட்டு இன்றைக்கி ரஷ்ஷாக தான் இருக்கும். நல்லவேளை நம்ம நேரமாக ஏற ஆரம்பித்தனால நமக்கு பிரச்சனை இல்லை, இப்போவே பார்த்தீங்களா காரு லாரி அது இதுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. இதே கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிருந்தோம், சரி லேட்டாகிட்டா வந்திருந்தோம், முடிஞ்சுது. நம்ம தான் ஃபஸ்ட்டு பேஜ் வந்ததுலேயே, ஃபஸ்ட்டு பேஜ் இந்த சின்ஸ்னால் நம்ம தான் ஒரு மூணாவது பைக்கு போனதில்ல. லாஸ்ட் டைம் நான் வந்து இங்கே போயிட்டு வந்திருந்தப்போ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு காரு நேராக இந்த மாதிரி ஒரு ஏர்பின் பேனில் நேராக போயிட்டு முட்டி நின்றுச்சு, ஷிஃப்ட்டு
ஷிஃப்ட் டிசைரு. நல்ல வேளை அது ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ன்றனால உள்ளே இறங்கலை. இதே பேக் வீல் டிரைவாக இருந்துச்சுன்னா இறங்கிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் மிஸ் ஆகி வளைக்க முடியாமல் நேராக வந்ததாக தான் இருக்கும். இங்கே பாரு, ஆல்ரெடி இந்த ஆள் வண்டியில் வந்துட்டு டயர் இல்லை, இதில் வேற வந்துட்டு இங்கே பாரு ஒரு எங்கே போய் வளர்ந்து இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட் லேண்ட்லாம் வேற இங்கே பாரு, ஏய் டயர் இல்லடா அந்த வண்டியில், சுத்தமாக இல்லை கைஸ் அந்த வண்டியில், வெறும் இது மட்டும்தான் இருக்குது, அந்த நூல் மட்டும்தான் இருக்குது, அதை போட்டு இந்த ஓட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த வளைச்சு வளைச்சிக்கிட்டு இருக்கேன், இப்படி விழுந்து கிழந்து தொலைஞ்சிட்டு வரான் அவன். அப்புறம் இவங்க எப்படின்னா, இந்த பின்னாடி ஒருத்தர் வருவான் பாருங்கள், இந்த புல்லட்டுக்காரன், இந்த புல்லட்டுக்காரங்க வந்து வீட்டில் வந்து என் கூட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு என் நம்பரையும் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கான். அட்ரஸ் எல்லாம் வேறு, என்னோடய அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க கைஸ் வீட்டில், என் அட்ரஸ் எங்கள் அப்பா, சும்மாவே நான் எங்கள் அப்பாட்ட ஏ என்ன பண்ணுறீங்க அடா பாதீங்களா, அப்போவே சொன்னா ஐயோயோ என் நாரவாய், ஏ என்னடாச்சு என்னாச்சு என்னாச்சு ஆ ஏண்டா என்னடாச்சு, வண்டிக்காரன் சூத்த கிளிக்க போறேன் இப்ப, எப்படி எப்படி கிளி விழுந்த, அடிபட்டுச்சா உனக்கு, அடிபட்டுச்சா அப்பவே நான் சொன்னேன் இந்த டயரை வச்சுட்டு இந்த வலை வளைச்சா அப்புறம் கீழே விழுவாம எப்படி எப்படி விழுந்த, ப்ரோடியூஸ்க்கெலாம் உடஞ்சி வச்சுராடி. ஸோ அடிபட்டுச்சா, அடிபட்டுச்சாண்ணே, இது என்ன எதுவும் ஒடுக்குது, கையில் அடிபட்டுருக்கா, ஏண்டா வண்டி இந்த பக்கம் விழுந்துச்சுரா, சரி ஒன்னால வந் போலாம்ல, வண்டி வேணா ஆள் மாத்தி விட, மாமா ஓட்டிட்டு வண்டி பின்னாடி உட்காந்துக்கோ, சரி பண்ணிக்கலாம், டியூப்லெஸ் தான் ஆணி எடுக்கிற வரைக்கும் ஓடும், வா போலாம் மேலே போய் பார்த்துக்கலாம், வா போ எடுப்போம், ஏய் பார்த்து வாடா, நான் சொல்றேன் அப்பதான் மயிறு புடுங்க வச்சிருக்க, சும் ஆறுனே அடிக்காம வரானுங்க, எவ்வளோ நானும் எத்தனையோ ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன், எவனுமே ஆறுனு அடிக்கிறது இல்லை பஸ்ஸுக்காரன், அவனுக்கு பழக்கப்பட்ட ரோடா இருக்கும், அதுக்குன்னு வந்துட்டு வரவன் பழக்கப்பட்ட ரோடா இருக்குமா, வெறி ஏத்துறானுங்க இவன், என்னடானா வண்டி எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் ஹார்ன் அடிக்காமல் ரோட்டை வளைச்சிக்கிட்டு இருக்கான், நேரமே சரியில்லை, இன்னைக்குன்னே வேற லெவலில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது வேற வாகி, இது நார வாகி, காலையிலேயே நாள் நல்லா இருக்கும்னு நினச்சி தொடங்கணும், அது விளங்காமே போய்கிட்டு இருக்கு. ஓகே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு லாக் பண்ணுறேன், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, அடுத்து எங்கே விழுந்து வர போகிறானுங்களோ தெரியல உங்களுக்கு.